வாங்க 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 மாப்பிள்ளை வீட்டு வாங்க வாங்க. இதுல எல்லாம் இது யாரு மாப்பிள்ளை? இவர் தாங்க மாப்பிள்ளை. அடா 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 அடா, செக்க செவேர்னு இருக்காரு என் தங்கச்சி. வெள்ளச்சி கொடுத்து வச்சவ பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு காஃபி ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கூத்து வர்றேன். ஒத்த பிள்ளைங்க தங்கச்சி, செக்கச்சேரேன்னு இருக்காரு சினிமா நடிகர் எம்ஜிஆர் மாதிரி. ஒத்த பிள்ளைங்க இருங்க, கூத்து வரேன் தங்கச்சி. சரி வேணே. பொண்ணோட அண்ணனே எவ்வளவு அழகா இருக்கேன், பொண்ணு ரொம்ப அழகா இருக்க மாதிரி கொடுத்து வச்ச வேண்டாம் தங்கச்சி. டீ கொதிக்குது, மாப்பிள்ள பேண்ட்ல ஊத்தி விடாம முக்கால் எடுத்தா நீர்மலைக்கு போடுறா பொண்ணுவா. முக்கால் எடுத்து மாப்பிள்ளைய பாரு, மாப்பிள்ளைய பாடுறா, மாப்பிள்ளை இங்க வாடுறா, மாப்பிள்ளை நிமித்து பாடுறா. பாத்தி வெந்துருச்சு மாப்பிள்ள, என் தங்கச்சி இங்க ஒத்த பிள்ளை பாருங்கயா. ஐயா நீங்க தானே மாப்பிள்ளையோட அப்பா? ஆமா பாக்குறேன். பொண்ணு ஏன் நிறுத்துக்கீங்க? இதே என் தங்கச்சி இங்க. அயனே இப்படி பொண்ணு கட்டுறதுக்கு முச்சந்தில நின்று ரெண்டு பேரும் பொண்ணு கேட்கலாம்ன்றேன். பேசுறாங்க தங்கச்சி. என் தங்கச்சி பாட்டு அப்படி பாடும், ஒரு பாட்டு பாடுதா வேணாம் வேணாம், அதுக்கு தொடர்ந்து கச்சேரி, அதனால தொண்டை அப்படி இருக்கு. வேற என்ன? என் தங்கச்சிக்காக நான் வச்சிருக்க நஞ்ச புஞ்ச சிலிண்டரு தவடுப்பு பிறகெடுப்பு தமிழர் வைக்க குளத்தை கூட உங்களுக்கு சீர்வரிசையா ஏத்துக்கிறீங்க. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? பேசுங்க மாப்பிள்ள, உங்க டைலாக்கு தான் பேச. நானா பேசுங்க மாப்பிள்ள, என்ன படிச்சிருக்கீங்க? ஏதாவது அடிச்சு விடு. பிகாம் சிஏ படிச்சிருக்கேன். ஐயோ பிகாம் சிஏ? என் தங்கச்சி என்ன படிச்சிருக்க கேளுங்க. சரி மாமா பிகாம் சிஏ பொய்யே படிச்சிருக்காரு. உங்க தங்கச்சி என்ன படிச்சிருக்கு? ஒன்று விடாம 100 வரைக்கும் சொல்லும். விட்டு சொன்னா விட்டு சொன்னா அதுக்கு தெரியாதுங்க. ஒத்த பிள்ளைன்னு நாங்க படிக்க வைக்கல. கொஞ்சம் பேசக்கூடாது, ஐயா அப்படி சொல்லாதீங்க தங்கச்சி. ரொம்ப நேரம் நின்ற லைட்ல முடி இடி கணிகிறோம், இது வேற நம்ம நம்மன்னு அரிக்கிதுன்னு வேற சொன்னேன். நாங்களே இந்த புதிய சவத்துல போட்டுதாங்க பேயும் பொண்ணு ஒரே மாதிரி இருக்கு. ஐயா என்ன சொன்னீங்க? பேயும் பொண்ணு ஒரே மாதிரி இருக்கு, என் காலத்துல கட்டக்கமா. இதை பார்த்து பேய் வரும்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க. தமிழர்களாண்டு போயிடாது என் தங்கச்சி, அதை வச்சுதான் பருத்தி பால் கிண்டி பொழைக்கும். சொல்லவே இல்லை நல்லாத்தே இருக்கு தங்கச்சி. நீ போய் அந்த பஞ்சாரத்துக்குள்ள போய் உட்காந்துக்க ஓட்டுறா. தங்கச்சி முடிவு கேட்டுருங்க.
அப்படியே பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு நாங்க முடிவை பார்த்து சொல்லி விடுறோம். முடிவு சொல்றது கிட்ட இருந்து முடியே வாடி எவனும் கேட்டு போறேன். 60, 600 பேர், 700 பேர் பொண்ணு சொல்லாதீங்க. உங்க காலில 300 தடவை நாங்க ரெண்டு பேரும் என்னடா டைலாக் பேசுறீங்க, என்னங்க டைலாக் பேசுறீங்க மாப்பிள்ளை. சொல்லுங்க தங்கச்சி எப்படி சரியும் சொல்லு. ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் எழுதிருக்கேன், சரியும் சொல்லி முடிங்க. சரி, உங்க தங்கச்சி நான் கட்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க தங்கச்சிக்கு. என்னடா மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க? மாப்பிள்ளைக்கு என்ன வேணாலும் போடுவோம். முடிவு போதும். நாளைக்கு பெரியவங்க எல்லாம் பேர்த்து சொல்லி விடுங்க. தமிழ வச்சுட்டு போங்க. ரொம்ப நன்றி.